இது வந்து நம்ம ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு உரிச்சி வச்சுருக்கேன், தோல்சி வச்சுருக்கேன். இது பச்சை உருளைக்கிழங்கு தான். ஒரு கொடை மிளகா, ரெண்டு ரெண்டு கேரட், ரெண்டு முட்டை, கொடை மிளகா வந்து அரைஞ்சிக்கலாம். கேரட்டும் உருளைக்கிழங்கும் நம்ம துருவிக்கிறோம். இது கேரட்டு உருளைக்கிழங்கு பாருங்கள், தண்ணீர் போட்டு வச்சுருக்கேன், இல்லைனா கருத்துடும் அது. அதனால் தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன். வெள்ளையாக இருக்குது, தண்ணியில் சேர்த்து வச்சால் தான் வெள்ளையாக இருக்கும், இல்லைனா கருத்துடும். அப்புறம் கேரட் துருவி வச்சுருக்கேன். இது குடமிளகா வந்து மெலிசாக அரைஞ்சி வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டஃபிங் செஞ்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெடிக்கட்டும். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது வந்து சோம்புங்க, சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சோம்பு கூட, வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ், ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ கேரட் சேர்த்துக்கலாங்க. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க, ஒரு ரெண்டு ஸ்பூன். இது நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை குறைவெல்லாம் கொஞ்சமாக வதங்கட்டும். குடமெல்லாம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. நல்லா தண்ணி பிரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்தா தண்ணி விடும், இதில் வதங்கும் கொஞ்சம். தண்ணி விட்டுட்டேன்னா கொஞ்சம் வேகும். இப்போ வந்து பொடிங்க சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி, தனியா பொடி. தனியா பொடி சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்குங்க. மஞ்சள் பொடி, கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலக்கி வைக்கலாம். இதுலேயே தண்ணி விடும், அந்த தண்ணியிலேயே வதங்கட்டும். இந்த தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நாம் இது வேகிறதுக்கு விடலாங்க கொஞ்ச நேரம். இல்லைனா அடி பிடிச்சிடும். கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக விடலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்க பார்த்து மூடி போட்டு விட்டுடலாம். வேகட்டும், கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும். ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். திறந்து பார்க்கலாங்க. நான் ரெண்டு மூணு தடவை கலக்கி கலக்கி விட்டேன், கீழே அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி நல்லா கீறி நீங்கள் கலக்கி விடுங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிடும். நம்ம இதில் தண்ணி நிறைய சேர்க்கலை, எண்ணெயிலே வதக்கினா தான் நல்லாயிருக்கும். கடைசியாக வந்து நம்ம முட்டை சேர்த்துடலாம். ரெண்டு முட்டை வச்சுருந்தேன் இல்லையா, ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்தோன்னா நல்லா டேஸ்ட் ஆகிடும். சால்ட்டு பார்த்து சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். கொத்தமல்லி தழை தூவிடலாங்க. இது மல்லி இலைகள் தான். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம், கம்மியாக இருக்குது சால்ட்டு.
அவ்வளோதாங்க நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம், அதை கேஸ் ஆஃப் பண்ணிடலாம்.